நீங்களே பார்த்துருப்பீங்க என்னென்னா, ஆக்சுவலாக தொப்புர் கடமை. தொப்புர் கடமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே ஒரு ஒருத்தர் என்ன சொன்னால், அமானுஷங்கள் அங்கே தான் நடக்கும். ஆக்சுவலாக அங்கே சூப்பரான பேலை பார்ப்பாங்களாம், அது இதுன்னு நிறையா பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மவுண்டெயின், அதை இது செதுக்கி ரோடு போட்டிருக்காங்க, ரொம்ப மேடாக இருக்கும். ஆக்சுவலாக அதனாலேயும் நிறைய இது நடக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பேயின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பேயினா எப்படிங்க தடுக்கி விழுவாங்க, எனக்கும் அதான் தெரியல. ஸோ பேய் வந்தால் தடுக்கி விழுந்துருவாங்களா? ஓகே, பேய் பேய்க்கு பவர் இருக்குது, ஓகே அது இதுன்னு ஓகே. இப்போ பேய்க்கு பவர் இருந்தால் பிரேக் பிடிக்காதா, அதுதான் நான் கேட்குறேன். இப்போ டக்குன்னு பிரேக் பிடிச்சி அப்படியே பின்னாடி, ஆக்சுவலாக அங்கே பேயெல்லாம் எதுவுமே இல்லை. ஒருத்தங்க பேய் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க, பட் அதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. பட் வீடியோஸ் இருக்குது, பட் ஆதாரம் வேணும்ல, அதுக்கு சரியான ஆதாரமே இல்லைங்க அங்கே. ஸோ அதனால் நான் எப்படி இந்த வீடியோலாம் எடுத்து போகிறதா, அங்கே பேய் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் பேய் இல்லைன்னு சொல்ல, பட் இருக்குன்னு சொல்ல. ஓகேவா, ஸோ ரெண்டாவது மவுண்டெயினுங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்னல, அதான் மவுண்டெயின். ஆக்சுவலாக மவுண்டெயின் வந்து இப்படி திரும்பி வரும்ல, ஆக்சுவலாக அதனால தான் அங்கே ரொம்ப பிரச்சனை, ரொம்ப அதெல்லாம் ரொம்ப டேனாக இருக்கும். ஸோ இப்படி நான் இந்த ரவுண்டாட்ட இருக்கும், இப்படி திரும்பி தான் இப்படி போனோம். ஸோ ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக லோட் லாரிஸில் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டப்படும். ஆக்சுவலாக இப்படி திரும்பும் போது இப்படியே சாஞ்சிக்கும். நான் ஓடி போகிற ஸ்பீடு கூட லாரிஸ்லாம் போகாதாங்க, அவ்வளோ மெதுவாக தான் போகும். பட் அப்படியே இருந்தாலும் கீழே வரும். ரீசன் என்னென்னா, மவுண்டெயின் இருக்குது, அதனால தான் ஈஸியாக சாஞ்சிடும். புதிய மாதிரி சொல்லணும்னா, மவுண்டெயின் இப்படி மேலே ஏறுதலை, இப்படி திரும்பும் போது லாரியும் இப்படியே திரும்பும். ஓகேவா, அது திரும்பும் போது லோடு ஒரு சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே கீழே வரும். அதுதான் ஒரு மெயின் ரீசன். இந்த ஆக்சிடெண்ட்டுக்கெல்லாம் என்னடா இது, நீ விழுகிறதை பற்றி தான் சொல்கிற, ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறேன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த பெரிய ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ இறங்குறப்ப செம டவுனாக இருக்கும்ல, ஒரு தடவை லாரியில் பிரேக் பிடிக்காது. ஆக்சுவலாக ரொம்ப டவுனாக இருந்தால் அந்த மாதிரி தான் இதுவும் ஆச்சு. டிராஃபிக் ஃபுல்லாக முன்னாடியில் டிராஃபிக்கு, லாரியில் பிரேக் பிடிக்கிற போல், ஐ மீன் எனக்கு நான் தோணுன்னு சொன்னேன், லாரியில் அதை திடீர்னு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் எப்படி பிரேக் பிடிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ பட் இவங்க தப்பு தான், அதில் லாரிக்காரங்க தப்பு தான். பிரேக் பிடிச்சா பிடிச்சிருக்கலாம், பிடிக்கலையா பிடிச்சிச்சான்னு யார் இதுமா தெரியும். ஸோ அப்படியே போய் விட்டுட்டு வர, நான் 8 பேர் ஸ்பாட் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பாவம் எல்லாருமே. ஸோ இந்த வீடியோ நான் இப்போ எடுக்கிறேன்னா, பெங்களூர் வாக்கில் இப்போ January 21. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பெங்களூர் வாக்கு அடுத்த நாளே போடணும்னு நினச்சேன், பட் சூழ்நிலை அப்படியே போட்டு இப்போ இப்படி வந்து நிற்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ குட் பை கைஸ்.